ஒரு ஃபேக்டரியில் எப்பப்பெல்லாம் நம்ம கேன்பேன் யூஸ் பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேன்பேன் அப்படின்னா ஒரு விஷுவல் ட்ரிகர், ரைட், ஒரு நம்ம ப்ரொடக்ஷனை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ட்ரிகர் மாதிரி யூஸ் பண்ணலாம் கேன்பேனை. இந்த கேன்பேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லீனில் ஒரு முக்கியமான டூலாக எல்லோரும் பார்க்குறாங்க. இந்த கேன்பேனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ கொடுப்போம். என்னோட பேர் அனந்த், உங்களோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் கன்சல்டிங் பார்ட்னர். இந்த வீடியோவில் நம்ம கேன்பேன் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோவாக ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணும்போது நம்ம வந்து கேன்பேன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுறது செகண்ட் மிஷினுக்கு போகும், செகண்ட் மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுறது தேர்ட் மிஷின் போகும், அப்படியே ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோவாக போயிடும். இதை தான் நம்ம சிங்கிள் பீஸ் ஃப்ளோன்னு சொல்லுவோம், இல்லைனா ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இந்த கண்டினியூஸ் ஃப்ளோ ப்ரொடக்ஷனில் நமக்கு கேன்பேன் மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை. ஆனால் ஒரு சில சமயங்களில் நம்மளால் இந்த கண்டினியூஸ் ஃப்ளோவாக பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் தான் நம்ம அந்த கேன்பேன்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு முக்கியமான நேரங்களில் நம்மளால் இந்த கண்டினியூஸ் ஃப்ளோ பண்ண முடியாது. ஒன்று வந்து நம்மளுடைய மிஷினரி, ஏதாவது ஒரு மிஷினரி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் ப்ரொடக்ஷனாக பண்ணக்கூடிய மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. சிங்கிள் பீஸ் ஃப்ளோ இல்லாமல் பேட்ச் ப்ரொடக்ஷனில் ரன் ஆகிற மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ஒரு பேக்கிங் மிஷின் எடுத்துக்கோங்களேன். இந்த பேக்கிங் மிஷினில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிஸ்கட்ஸோ இல்லை குக்கியோ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அது ஒன் பை ஒன்னாக பேக் பண்ணாமல் வாட் இஃப் அந்த மிஷின் வந்து ஒரு 5000 நம்பர் மொத்தமாக நீங்கள் ஒரு ட்ரேயில் நிறைய வச்சு உள்ளே பேக்கிங் மிஷினுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒரு 1 hour அப்புறம் தான் நீங்கள் பேக்கிங் மிஷின் ஓப்பன் பண்ணி அந்த பீசஸ் வெளியெடுக்க முடியும்னு வச்சுங்களேன். ஸோ தென் இட் இஸ் அ பேட்ச் மேனுஃபேக்சரிங் மிஷின். 5000 நம்பர் நீங்கள் சேர்த்து வைக்கிறது வரைக்கும் நீங்கள் வந்து அந்த WIP-ஆக பில்டு பண்ணி தான் ஆகணும் அந்த பிஸ்கட்ஸை. ஸோ 5000 நம்பர் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் உங்களால் அந்த மிஷின் உள்ளே வைக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பேட்ச் மேனுஃபேக்சரிங் மிஷின். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டினியூஸ் ஃப்ளோக்குள்ளே வைக்க முடியாது. அதே மாதிரி ரெண்டாவது கேஸ் பார்த்தீங்கன்னா, சில சமயம் நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸில் உள்ள சைக்கிள் டைம்ஸ் வந்து எய்தர் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ண முடியாது, மற்ற மிஷின்ஸோடு சேர்த்து சிங்கிள் பீஸ் ஃப்ளோக்குள்ளே உங்களால் கண்டினியூஸ் ஃப்ளோக்குள்ளே கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன் இருக்குது, ப்ரெஸ் ஆப்ரேஷன். ஜென்ரலாக ஒரு ப்ரெஸ் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 1 second 2 seconds முடிஞ்சிடும். பட் அதே இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் ஒரு வெல்டிங் இருக்குது, அதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து அகெயின் ஒரு அசம்பிளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 1 second 2 second ஆப்ரேஷனில் இருக்காது. ஸோ என்னாகும், இந்த ஸ்டாம்பிங் மிஷின்கிறது வந்து ரொம்ப சைக்கிள் டைம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த லைனில் உங்களால் வைக்க முடியாது. மொத்தமாக ஒரு பேட்ச் பண்ணிட்டு தான் அந்த மிஷினுக்கு நம்ம ஃபீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கேசஸில் நம்மளால் கண்டினியூஸ் ஃப்ளோ பண்ண முடியாது. சில நேரங்களில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், சைக்கிள் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கியர் ஹாபிங் மிஷின், இல்லைன்னா கியர் டீத் கட் பண்ணுற மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ப்ராடக்ட்னு வச்சுங்களேன், அது ஒரு 3 hours ஆகுதுன்னு வச்சுங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 minutes or 10 minutes ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களால் லைனில் வைக்க முடியாது. ஸோ இந்த ப்ராசஸையும் நீங்கள் தனியாக லைன்லேருந்து வெளியே எடுத்து தான் ஆகணும். அந்த லைன்லேருந்து எப்போ வெளியே எடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஒரு கேன்பேன் வச்சு ஒரு சூப்பர் மார்க்கெட் பில்டு பண்ணி நீங்கள் அப்படி தான் வந்து ப்ரொடக்ஷனாக WIP-ஐ மேனேஜ் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் சம்டைம்ஸ் வென் த ப்ராடக்ட்ஸ் ஆர் சென்ட் அவுட்சைட் ஃபார் சம் சப்கான்ட்ராக்டிங் ஆக்டிவிட்டி. அதாவது ப்ராடக்டை நீங்கள் வந்து நம்ம கம்பெனிலேருந்து வெளியே அனுப்புவோம் ஒரு சப்கான்ட்ராக்டிங் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். இது வந்து ஒரு பவுடர் கோட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வேறு ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக வெளியே அனுப்பிட்டு திருப்பி வரும். அது ஒரு 2 or 3 hours ஆகலாம். இந்த நேரத்தில் உங்களால் கண்டினியூஸ் ஃப்ளோ பண்ண முடியாது. ஸோ இந்த 3 instances நம்மளால் கண்டினியூஸ் ஃப்ளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ஸோ எப்போல்லாம் நம்மளால் கண்டினியூஸ் ஃப்ளோ ப்ரொடக்ஷன் பண்ண முடியலையோ அப்போல்லாம் நமக்கு என்ன வேணும், அந்த இடத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும். சூப்பர் மார்க்கெட் நீங்கள் வைக்கும்போது என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஒரு கேன்பேன் வச்சு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஸ்டாக் லெவல் வச்சுருப்பீங்க. இந்த ஸ்டாக் லெவல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராடக்ட் போயிடுவீங்க. ஸோ தட் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் இருக்கும் குவான்டிட்டி. எப்போ வந்து அந்த ஸ்டாக் நீங்கள் ஒரு பர்டிகுலர் லெவலோட கம்மியாகுதோ அப்போ திருப்பி அகெயின் ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் பண்ணல வந்து அந்த ப்ராடக்ட்டை பில்டு பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்டாக் வைப்போம். ஸோ இது வந்து ஒரு கேன்பேன் அண்ட் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்து டுகெதர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டூல் ஆகும் லீனில். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கேன்பேன் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ளே ஒரு விஷயம். இந்த கேன்பேன் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கம்பெனியில் கண்டினியூஸ் ஃப்ளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களா, இல்லை பேட்ச் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களா, பேட்ச் ப்ரொடக்ஷன் போது எப்படி WIP நிறைய இருக்குதா, இல்லைனா அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கும் லீன் பற்றி நீங்கள் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது, நிறைய வீடியோஸ் தமிழில் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட லீன் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.
தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் டாக் டு யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. சி யூ. பை பை.